ஓடி வருங்க நல்ல ஜன்னல் வேலி அடி பாம்பாட்டத்தை பாப்பா போடு அம்மா.
அடப்பக்காரி துரப்பக்காரியா வேலைக்காரியா சொல்லுதாரு சொல்லுதாரம்மா. அதனால் என் கைனால அவர் சோறு வாங்கி சாப்பிட மாட்டாரா? அண்ணாவி பழையமாவ கொண்டு வந்தா ஆண்டி அறிந்திட்டு போகும்னு சொல்லுதா? சொல்லுதான் சொல்லுதான். அடே இந்த செய்தி காதல் காட்டே பழையமாவா மாவிழகி பட்டனரை கொட்டாரில தெனையரிசி கொண்டு வந்தேன் என்று மாவு ஜக்கி மாவு ஜக்கி சொல்லவோது எங்க ஐயா சிவலப்பெரியா ஏட்டியே மாவு ஜக்கி ஏட்டி தெனையரிசி தந்தையார் எரிஞ்சி தர யார் இருக்கா ஒளி எரிஞ்சி தந்தையானோ ஒங்கி தர யார் இருக்கா பழி எரிஞ்சி தந்தாலும் பழி எரிஞ்சி தந்தாலும் எனக்கு பார்த்து தர யார் இருக்கா அதனால உங்க அப்பன் ஆகிய பெரும்புலைய ஏழாவது மாடியில தேனும் ஜாடியில கொம்பு தேனும் அடிச்சு வச்சிருக்கான் கொம்பு தேன் இறக்கிருக்கான் கொம்பு தேன் ஜாடி பக்கத்துல கூந்தப்பன மாவு அடிச்சு வச்சிருக்கான் ஆமா கும்பத்தேனும் மாவும் கூந்தப்பன கொம்பு தேனும் கலந்து பண்டாரத்துக்கு கொண்டு கையிலால கொடுத்தா ஆமா கொஞ்ச காலம் உயிர் வாழணும்னு ஆசைப்படுதேன் கொஞ்ச நாளைக்கு அதனால இந்த கிழவனுக்கு கூந்தப்பன மாவும்
கொம்பு தேன் கலந்து தந்தைனா கொஞ்சம் ரத்த ஊரும். ஆமைய உடல் கொஞ்சம் திறமை கிடைக்கும். அதனால ஏட்டிய பொலமகள கூந்தப்பனம் ஆகும் கொம்பு தேனும் கலந்து தாயன்று எங்க ஐயா ஜீவர பெரியன் சொன்ன போது அப்ப மாவிஜய்க்கு நினைச்சு பார்க்க இது ஆண்டி இங்க வரவோ இல்ல ஆண்டவன் வந்தாரோ கூந்தபரமாவும் கொம்புத்தேனையும் கேட்டது உடனே மாடிக்கு ஆடிவாரா ஓடி வந்த மாவிளக்கு கொம்புத்தேன காப்பிட்டு கோதுதா செரட்டா போயிட்டு கோந்தபன மாவு டின்ன திறந்த அந்த கோந்தபன மாவு ஒரு குத்த ஒரு குத்து போட்டா காணாது கிழவனுக்கு ஒரு பக்கம் மாவு என்ன மாவு ஒரு பக்கம் மாவு அளந்து தேனில உருட்டுனா பெரட்டுனா அது மைதா மாவு ரொட்டி எப்படி பெறலுமோ எப்படி மாவு பெருந்து வைக்கமோ அது போல உளுந்தங்களி போல உருட்டுனா திரட்டுனா வந்த கிழவனுக்கு வாழலுக்கு கொண்டு வாரா ஏ பண்டார கிழவா நீ கேட்டபடி கொம்பு தேனும் விரைவி கொண்டு இப்படி கோந்தபரமாவும் கொம்பு தேனும் சொல்லும் போது ஐயா தலவாச நின்னவாச ஓடிவாரா தலவாசல நின்று ஐயா ஜீவல பெரியாம் பரவாசலுக்கு ஓடிவாரார் என்னடா இந்த கிழவ முன்வாச நின்னவன் பரவாசலுக்கு ஓடியாராம் என்று பழைய மாவிஜகி பரவாச வருவாச வரும்போது கஞ்சிக்கு வல்லவனுக்கு கணவனா வந்தேன் சொல்லுதாரு பாத்தியா ஜீவல பெரியா உனக்கு கணவனா வந்திருக்கேன் சோறு வாங்க வந்தோம் நினையாத உனக்கு ஒரு சொந்தக்காரனா சொந்தக்காரனா வந்திருக்கேன் நான் அண்ணன் வாங்க வந்தோம்னா ஆண்டினு என்ன எளிமையா உனக்கு நான் ஆளனா வந்திருக்கேன் அப்படின்னு ஐயா ஜீவல பெரியா மாவு தைக்க அழக பார்த்து மதி மயங்கினார் ஏ கலட்டு பண்டாரம் யா வயசு என்ன உம்ம வயசு என்ன என் வயசோ வயசா வயசுக்கு வந்த பொண்ணு உம்ம வயசோ அதனால உம்ம வயசுக்கும் என் வயசுக்கும் அப்படியா அப்ப
வார்த்த விடுதாரு என்னையே வந்து நெருங்கிருவியோ? எங்க அப்பன் கண்டாமண்ணா ஒன்னு வெட்டி பொங்கல் விட்டுருவாம்னா, எங்க அப்பன் பொலையம் பார்த்தாம்னா உன்னை கொலைக்க அஞ்ச மாட்டான், கிளவம்னு நினைக்க மாட்டான். பேரவ எங்க அப்ப உறவாளை எடுத்தாம்னா நீ வங்கொலைக்கு ஆளாயிராத. என்ன கொலைக்கு? அதனால நீ நல்லா இருப்ப பண்டார, என் வாதல விட்டு போன்னு கும்பிட்டா கூத்தாடுனா ஐயா அப்பன் ஜெவலை பெரியா நவளல யாமண்ண களவுன தெரிவியத்தை இவெல்லாம் மூக்கத்தி பல்லாக்கெல்லாம் சூடிச்சிருக்கா. ஆமா, அதனால இவ அப்பன் தான் களவான் இருக்கான். அப்ப இவளை சிறையழியாம என்ற ஐயா மாயாண்டி ஜெவலப்பரியா ஏடியே பொல மகள, உங்க அப்பனையும் பார்க்க வந்த, உன்னையும் பார்க்க வந்த, உன்னையும் பார்த்துட்டு போயாச்சு. அதனால இன்னைக்கு விடுத சாபம் என்ன தெரியுமா? அடியே ஏடி ஏடி பொல மகள, இன்ன எட்டு நாளைக்குள்ள சிறை அழிப்ப நிச்சயம்மா. சிறை அழியாம போனமுன்னா அழியாம போனமுன்னா நான் சிவனார்மவன் சுடலை இல்ல. மகனமில்ல நான் கருத்த பாண்டி சுடலை இல்ல, பண்டாரம் அது யார்
சபத வச்சு அந்த மாயமா மறைஞ்சிட்டா இப்படி பிரேமாக சொன்னதும் போல எனக்கு கோபம் வந்தாச்சு. அப்படி நான் இல்லாத இடத்துல அந்த பண்டார போய் வந்தானா எட்டு நாளுக்குள்ள உன்னை ஜெர அழிப்பானோ உன்னை ஜெர அழிக்க வந்துருவானோ வரட்டு அந்த பேரை நான் பாத்துக்கிட்டோம்னா உடனே காளிப்பாளையம் ஆறு அரமனைக்கு ஆறு பூதத்தை பிறவி செஞ்சு காவலுக்கு வச்சான். மகளை ஏழாவது அற பாதாள அறையில ஒண்டி வச்சான். அப்ப மகளுக்கு பாதுகாப்பா ஒரு பத்து எட்டு தோழிகளையும் காவலுக்கு வச்சான். அம்மகா இருக்க அற வாசல்ல உறவாளை நீட்டிக்கிட்டு காவலுக்கு நிக்கான் காளிப்பாளைய. எங்க அப்பன் ஐயா சிவலப்பெரியா சொன்ன வாக்க காப்பாத்தனுமே. என் எட்டாவது நாலு வெள்ளிக்கிழமை சதி ஜாமா நஞ்சு வாட்டா நெஞ்சா இருக்கும் கொலைய வாழை நெடுக்கிட்டு நிக்கான்ல அந்த வாளுக்கு முன்னால ஐயா எடுத்த சொருவோ ஈ வடிவோம் கொலையனுக்கு முன்னால ஈயாக பறந்து அந்த கதவு போட்டு ஜாவி வலி இருக்கு பத்தியலா தாப்பாலு தாப்பா போட்டு அந்த தாப்பா போட்டுல வாசல் மாதிரி அவருக்கு தெரியுது. உடனே ஐயா ஜீவலப்பெரியா ஈயாக வடிவங்கண்டு தாப்பா வாசலுக்குள்ள ஆமா அங்கேயே பொலையமாவா மாவிஜைக்கு பஞ்சன மெத்தையில பதறிக்கிட்டு இருக்காயா கள்ள வந்துருவானோ நம்மளை சிறையழிப்பானோ என்று உறங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கா. முழிச்சுக்கிட்டு இருந்த மாவு சக்கி ஏழு நாள் முழிச்சா எட்டாவது நாள் முழிப்பா அசதியில அப்படியே கண் அசந்தால உறங்கிட்டா மாவு சக்கி உறங்கிட்டா. எட்டு நாள் முழிப்பு பாத்தியாளா அசதி இருக்கும் அந்த அசதியில உறங்கினா ஐயா தொடல மாவு சக்கி பக்கம் வந்தவரு நம்ம மத்த வடிவ எடுத்தா இவன் கிட்ட போக முடியாது என்று ஐயா சிவலப்பெரி மாயாண்டி எடுத்த சொருவா கனியிலையும் கனி எலுமிச்சங்கனி எலுமிச்சம் பல மாறி வடிவம் எடுத்து மாவிஜைக்கு மார்வில ஒரே பாய்ச்சல் மார்வில பாஞ்சாருல பழைய மகளை சிறையளித்தார் கருப்பளித்தார். நாம வந்த புதுமை தெரியக்கூடாதுன்னு அந்த எலுமிச்சம் பலமாயிருந்த ஐயா தூடலை ஈ வடிவம் எடுத்து அந்த கதவு வெம்பல் வாசல் வெளி பொலையனுக்கு முன்னால போறாரு. அப்பமும் காளி பொலையனுக்கு கண்ணுக்கு அவர் எடுத்த வடிவம் அவனுக்கு என்ன கண்ணுக்கு தெரியுமா? அவன் கறித்தொழில்காரனுக்கு கண்ணும் பஞ்சு அடைச்சிருந்தா. உடனே ஐயா எடுத்த வடிவம் கொலைய முன்னால ஈயாக வடிவம் கொண்டு எங்க வருகிறார் தெரியுமா? காக்காச்சி மேல கண்ணாடி சோள தேக்கங்குத்தி வேலை தெக்குமேட்டு காவு அப்படி வடக்குமேட்டு செறிவில கொலைய மாறு கோட்டமெல்லாம் காடு ஒதுக்கி காடு வெட்டி செடி ஒதுக்கி கருவங்காட்டை தீவா போட்டு வேவாத கட்டைகளெல்லாம் அந்த பொலையனும் பலியமார்களும் அஞ்சு உளவுழுத ஆடு கொண்டு கடமறித்தார். ஏழு உளவுழுது எருவம் ஆடு கடமறித்து பத்து உளவுழுது பசுவம் ஆடு கடமறித்த மலை விலையில காடக்கண்ணி கருந்தனை செந்தனை ஏல வைத்தார் இஞ்சி வைத்தார் எலுமிச்ச வட்டிக்கு பணம் வாங்கி வாழக்கண் போட்டார் கடன் வாங்கி கடலை தோட்டம் அப்படியா அந்த விதைச்ச நாள் முதலா மலையாள தேசம் காக்கா ஆச்சு மலை விளையில சாரமலை பாட்டம் பாட்டமா வருது. அவன் மலை விளையில பேய பேய பயிரெல்லாம் வளர்ந்து அது பழம் கொடுக்கும் காலத்தில் ஐயா சிவலப்பெரியா நினைச்சு பார்க்காரு
இந்த மலவேளை மாத்துல அழிச்சம்னா அந்த மாந்திரவாதி போலயே நம்மள மை போட்டு பிடிக்க வருவா. அப்ப அவ மாவா எட்டு மாத ஜோலிய ஏழாவது பரணில நெஞ்ச கீறி பொலையங்கிட்ட கேட்கணும் என்ற ஐயா ஜெவலப்பரி கருத்த பாண்டி மலவிளையில இட்ட மாதத்தில் பலன் கொடுக்கும் நேரம் ஈயாக அழிக்காரு ஈயாக ஈய அழித்து மாதில எல்லாம் விட்டதெல்லாம் அழிக்கவும் காவலுக்கிருந்த எதைக்கும் மத்து பொலையனானவன் பரனை விட்டு இறங்கி மலவிளைய காட்ட பார்க்காம் ஆமா வாழ தோட்டம் ஒரு பக்கம் கடலை தோட்டம் என்ன பண்ணியும் கரும்பு தோட்டத்தை என்னது யாரு வந்து அழிப்பா அழிக்க முடியாத அது எங்க உள்ள அப்படியா எப்படி மலவிளை மாதிலாம் ஐயா ஈயாக நின்று அழித்ததும் எதைக்கு மொத்தம் பொலையும் காட்டை சுத்தி பார்த்துட்டு அரண்மனைக்கு போறான். ஏ அண்ணா பெரும்பலையா இட்ட மாதிரி ஈ வந்து அப்பு அழிக்க அண்ணா ஈ விளக்கி தாங்கள் என்று காலி பொலையனை கோபிட்டதும் மாந்திரவாதி பெரும்பலையனானவன் ஈ விளக்கி கொடுத்துக்கொள்ளும் இட்ட மாதிரி வளர வேண்டும் என்று அந்த காளி நல்ல பெரும்பால விளக்கு வரக்கூடிய நேரத்தில் மத்தியக்கு அணிவாய் மைச்சி மேல கையில் எடுத்தான் வரனுக்கு அணிவா பாதாள மையெடுத்தான் குச்சிக்கு அணிவான் குறிச்சு மை ஜிமிழெடுத்தான் மையெடுத்தான் அடுக்கு மை ஜிமிழெடுத்து சிறு சொளவு எடுத்துக்கொண்டு அது மல விளக்கி வார போட்டான் போடுவதே ஐயா ஜீவனபுரியா பார்த்தான் பார்த்துக்கிட்டாரு. ஏ இந்த காளி போலைய நம்ம அப்பனெல்லாம் வதப்படுத்தி வச்சிருக்கான் வச்சிருக்கான் போலைய சிதம்பர சீர்காழி அச்சரம்னா நம்ம அப்பன் தானே சிதம்பரத்துல இருக்காரு இருக்காரு இருக்காரு. அப்ப இப்பேற்பட்ட கொடியவன் நம்ம அப்பாவை வச்சிருக்கவன விடப்படாதுன்னு விடக்கூடாது விடக்கூடாது சிறு சோளாவை வாங்கி புடுங்கிக்கிட்டு போலையனுப்பு அடி உள்ளது ஆள காங்கல காங்கல காங்கலையா உடனே இந்த காளி போலையன் மகி மை வகைகளை சேர்த்து சேர்த்தான் சேர்த்து ஒழுக்கு பிள்ளை ஓட்டுல விட்டு காட்டினான் காட்டினான் மலை விளையெல்லாம் நாரிது வீசுது ஆமா ஒரே நாத்தம் ஒரே நாத்தம் உடனே வீச்சம் தாங்காத ஐயா சொல்லல ஆயாண்டி ஏழை ஏ காளி போலையோ மலை விழா அழிஞ்சதுன்னு வந்துதான் அகுமானம் அப்படின்னா காளி போல யாருட்டு பார்க்க எங்க அப்பன் ஜீவல பெரிய மாயாண்டி ஆனை தடி அழுக்கு தடியோ ஏழு மணி வல்லையும் ஐயா வச்சுக்கிட்டு செம்பு சிலையா பொலையனுக்கு முன்னால நிக்காரு சிலைய கண்ட பெரும் பொலைய நீ எந்த தெய்வம் பா நீ யாருன்னு கேட்டான். அப்ப ஐயா சொன்னாரு ஏய் ஏ பொலையா கொஞ்சம் உக்காரம் நினைச்சியா இல்ல உன் மச்சினம் நினைக்கியா பைத்தியார பொலையா நான் ஆண்டவன் பெற்றமவன் அடங்காத ஜெவலப்பரி சொல்லலா உன்னுடைய அட்டகாசத்தை ஒடுக்க அடக்க வந்திருக்கம்னா அப்பவே காலு காலு ஓடல ஐயா இந்த மலை விளைக்கும் உமக்கு என்ன சமந்தான் ஏல ஏ பொலையா என்ன இன்னும் அகத்துல பேசாத பேசாத
இந்த மாயாண்டிய நீ பிடிக்கணுமானால் இந்த சுடலைக்கு இந்த ஜீவலப்பெரியானுக்கு இந்த ஜீவலப்பெரி மாயாண்டிக்கு உறுதிக்கு ஒரு மகளா இருக்கணும், உருக்கமா வளர்ந்தவளா இருக்கணும், தாயா தலைமகளா இருக்கணும். இப்ப தலைப்பிள்ளை சூலியாகவோ அது எட்டு மாத்த கருப்பம். அப்பேற்பட்ட கெப்பினி காரிய எனக்கு பலி தந்தைன்னா நீ சொன்ன வரத்துக்கு நினைக்க என்னடா உறுதிக்கு ஒரு உருக்கமா வளர்ந்தவா தாயா தலமாவா தலப்பிள்ளை ஜூலி அது எட்டு மாத்த கெப்பிருக்கான்னு சொல்ற. ஏ தெய்வமே, ஏ ஜீவலப்பெரியா, நீ சொல்லக்கூடிய பெண் யாருன்னு கேட்டான். ஏழை ஏ பொலையா, அடுத்தவா கிடையாதுடு. உன் அங்கத்தை ஒட்டி உன் அங்கத்து கருவில பிறந்தம்மாவா, உமாவா மாவு ஜக்கீடா, உமாவா எட்டு மாத்த கர்ப்பத்தோட ஏழரைக்கும் கீழே ஏ சண்டாள பாவி தெய்வம். ஏழரையும் பாதாள அறைய சொன்ன அப்ப இவர் தான் கடவேஜத்துல வந்திருப்பாரு. ஏ அதர்மக்கார பாவி தெய்வம், அருமை மகளை எப்பம் கண்ட, ஏ கொலகார பாவி தெய்வம், என் கொலை விளக்க எங்க பார்த்த, ஏ சர்வ சண்டாள பாவி தெய்வமே, என் தலைமகளை எப்பண்டா கண்ட அப்படியா. ஏழை ஏ பெரும்பலையா, உன் மவ எட்டு மாதம் கர்ப்பமா இருக்க காரணம் இந்த ஜீவல பெரியாந்தாம்பா. நான் நீ பண்ணினவாறு ஒரு கொள்ளையிட்டல திரவியத்தை காவல்ல இருந்தத அந்த திரவியத்தை எடுத்ததுக்கு பழிக்கு பழி வாங்க வந்தேன்னா உன் மகள் மாவுஜக்கி எட்டு மாத்த சூலிய ஏழாவது பரநிலை எனக்கு நெஞ்சக்கீறி துடிக்க துடிக்க உன் கைப்பட தந்தைன்னா இந்த ஜீவலப்பெரி சுடல ஆயிரத்தி சொருவத்திலே பெரிய சொன்ன போது செல்ல மகளை பலி கொடுத்து சுழலைய பிடிச்சாகணும், மகளை பலி கொடுத்து மாயாண்டிய பிடிக்கணும், நம் பெத்த மகளை பலி கொடுத்து இந்த முண்ட சுவாமிய என்று காளி பொலைய புறப்பட்டா மகளை கூப்பிட. ஏழை ஏ பொலைய போவாத நில்லு, எனக்கு ஒரு பீடம் போடுடா. ஆமா மண்ணால என்ன எட்டாத பீடம் போட்டு யானை வச்சு வாழை சாத்தி ஈச்சமாவன் ஜீவலப்பெரி சுடலன்னு எழுது போடுப்பா. எப்பா யாத்தின கும்பமேல ஒரு திருவிளக்க யாத்துப்பா. ஏ காளி பொலையா போறது சரி, உன் மகளை கூட்டிக்கிட்டு வார நேரம் டைம் கரெக்டா இருக்கணும். ஒரு முள்ள அங்கிட்டும் போப்பிடாது. ஒரு மணினா ஒரு மணி, ஒரு மணிய தாண்டிச்சு மவால ஊட்டு வாங்க மாட்டேன். அதனால நஞ்சு ஓட்டா நஞ்சா இருக்கணும், அதுவும் கடிய சாம வேலையா இருக்கணும். அப்பேற்பட்ட வேலையில உன் மகளை தந்தா நான் பலி ஏப்பேன். நீ சொன்னபடி ஆயிரத்தி எட்டு சொருவத்துல என்று காலை பொலையங்கிட்ட ஐயா ஜீவலப்பெரியா வாக்கு கொடுத்தும் இந்த வாக்கு தவறப்படாது என்று காலை பொலைய அந்த மாயாண்டி முன்னாலே இருந்தவன் மஞ்சளைய போதுவானா ஐயா பேர ஜீவலப்பெரியான்னு சொல்லி மஞ்சளைய நெத்தியெல்லாம் முகத்தையெல்லாம் இடவிடாம பூச்சுனா மகளை அழைக்க போறோம்னு கையில காப்பு எவ்வரடி மாலை போட்டு மாலை போட்டு அத்தாம நேரம் போல நேரம் போல நேரம் போல நேரம் போல அரமனைக்கு வருவானா நேரம் போல அரமனைக்கு
கண்டிப்பா பிடிக்கணுமே பிடிக்கணுமே சிறையடிச்ச பாவியத்தா செப்புக்குள்ள அடைக்கணுமே மலவெளியில ஐயா மாயாண்டிக்கு ஓட்டு போட்டு கொடை கொடுக்க போறேன் பெத்த மகளே வர வேண்டாமா நீ வா வா என்று கூப்பிட்டான் அப்ப மாவிஜைக்கு அப்பா நான் வர முடியாத சூழ்நிலை ஏம்னா நான் கனவு இல்லாத புரிதல் இல்லாத கெப்பினியா இருக்க இப்படி வெட்டு மாத ஜோலிக்காரி நம்ம பழைய வளவுக்குள்ள நம் பழைய வளவுக்குள்ள வந்தோம்னா என்ன எளினமா பேசுவாங்க கனவு இல்லாம இவளுக்கு எப்படி கருப்பம் தெரிச்சுன்னு கேப்பான் அதனால நான் வரக்கூடாதப்பா நீ மட்டும் போய் கொடை பார்த்துட்டு வா அப்படின்னா அப்பா பழைய சொன்ன என் தலைமகளை விட்டுட்டு என் ஜாமிக்கு கொடை வைப்பேனா என் செல்லம்மாவா இல்லாம சொல்லல கொடை வைப்பேனா என் மக இல்லாம இந்த மாயாண்டிக்கு கொடை இல்லம்மா அதனால என் பெத்த மகளை விட எனக்கு உறுத்து இல்ல நீ கண்டிப்பா வந்து ஆகணம்மா அப்படின்னா அப்ப பொலையமாவா மாவிசைக்கு அப்பா நான் நிறமாத்த ஜூலியா இருக்கேன் நான் நெடுமையில வரக்கூடாத தலைப்பிள்ளை ஜூலி ஜால வழி வரக்கூடாத கருணம் தப்புனா மரணம் ஆயிட்டம்னா இந்த உயிர் பழி உனக்கு தானே வரும் அதனால நான் வரமாட்டம்னா உடனே காளி பொலைய ஹைகோர்ட் மாந்திரத்தை மகா நெத்தியில ஒரு பொட்டா வச்சாமல்ல வரலன்னு சொன்னவா வாரம்ங்க கால்நடையா வந்தவளுக்கு கால் சோந்து கை சோந்து அப்படியே மனமெல்லாம் இவன் போட்ட மயில மாவுதேக்கி மனசு மாறினதோ எப்பா சொல்லல எங்கப்பா இருக்காவிட மலவளையில கேடுதா ஏ மகள தரையில நின்னா தண்டக்காலு நோகம் பூமியில நின்னா பொறுப்பாத நோகம் அதனால உனக்குன்னு ஒரு பரணை அலங்கரிச்சிருக்கேன் அதனால பரணு மேல நின்னா அந்த பகவாமவன் ஜெவலப்பெரி சுடலையே என்று பழையம காளி பழையும் சொன்னதோ சொன்னபோது உடனே இந்த மாவுஜைக்கு பதறுதா தகப்பா என்ன காச்சடிச்சா சம்மதிப்பிய என்ன காலனுக்கா ஒப்படைக்க போற என்ன இருந்தா சம்மதிப்பிய என்ன யாமனுக்கா ஒப்படைக்க போற என்று பொலையமாக மாவிஜைக்கு அந்த பரனுக்கு யார முன்னால ஏ தகப்பா ஜண்டாளா என்ன கருப்பும் கோயிலுக்கா என்ன கருத்த பாண்டி சொல்லல கோயிலுக்கா என்ன கருங்கடாய வளர்த்த சுடல கோயிலுக்கா செங்கடாயா மாயா அண்டி கோயிலுக்கோ வாழ்கடாயா என வளர்த்த வளர்த்த வளர்த்தப்பா இப்படி பொலையம்மாவா மாவிஜைக்கு பதறி சொன்ன நேரம் நேரத்தில் அம்மா டயம் ஆயிடுது ஒரு மணி ஆச்சு ஆமா நேரம் ஆகுதம்மா ஐயா சுடலே அருள் புரிந்து வருவாரு ஆமா அருள் வரது என் மேலதான் வரப்போறாரு ஆமாம்மா என் மேல அருளாகி வந்தா உன்ன பிடிச்சுக்கிடுவாரு பிடிச்சுக்கிடுவாரு அந்த பகவான் சுடலையே ஜீவலப்பரியான கண்ணால பார்க்கணும் என்று எட்டு மாத சூலோட வேளவாளன் பத்தாள நார் உரித்து
लज्जाकोर कन्नि वैताल कोर कन्नि वैताये वांगुदान कंडदोर मावुजक्की वलगार पावी अप्पा एन्ना कोला बन्न वंदा वलगार पेरंबुलैया उल्लियत्त पोवयडा मुडिमुडिंदु पोवयडा उन्नुडै आरम्मनल्ला नीदी इरुक्कु एंडे इवले पेरी चेंजुडला